அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எஸ் சர்க்கிளில் எஸ் சர்க்கிள் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் எஸ் சர்க்கிள் வந்து எந்த பக்கம் போடணும், அதாவது வெர்டிகல் ஸ்ட்ரோக் வந்தால் எந்த பக்கம் போடணும், ஹாரிசன்டல் ஸ்ட்ரோக் வந்தால் எந்த பக்கம் போடணும் அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். சரியா? ஓகே, நான் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும். சரியா? இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் நான் எழுதி காட்டுறேன். டவுட் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லாட்டி நம்ம ஈவினிங் ஜூம் ஆப்பில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெர்டிகல் ஸ்ட்ரோக்னா என்ன? வெர்டிகல் ஸ்ட்ரோக்னா இப்படி நேராக போகிறது தான் வெர்டிகல் ஸ்ட்ரோக். ஹாரிசன்டல் ஸ்ட்ரோக்னா என்ன? இந்த மாதிரி போகிறது தான் ஹாரிசன்டல் ஸ்ட்ரோக்ஸ். அப்போ வெர்டிகல் ஸ்ட்ரோக் அப்படின்றது எந்த நாளும் வரும்? பி, பி, ச, இதெல்லாம் வந்து வெர்டிகல் ஸ்ட்ரோக் தான் வரும். டி, இதெல்லாம் வெர்டிகல் ஸ்ட்ரோக்கு. இது ஹாரிசன்டல் ஸ்ட்ரோக்னா என், எம், கே, க, இதெல்லாம் வந்து ஹாரிசன்டல் ஸ்ட்ரோக்ஸ் வரும். சரியா? இப்போ லிசன் பண்ணுங்கள். இப்போ நான் வார்த்தை எழுதி காட்டுறேன். பாஸ் பாஸ்ன்ற வார்த்தை வச்சுக்கோங்களா, அந்த பாஸ்ன்றது நம்ம வெர்டிகல் ஸ்ட்ரோக்கு. இது வெர்டிகல் ஸ்ட்ரோக்கு. வெர்டிகல் ஸ்ட்ரோக்கு ரைட் சைடு கர்வு தான் கொண்டு வரணும். ரைட் சைடு தான் கர்வு போடணும், அதுதான் எஸ்ஸு. சரியா? அப்போ என்ன சைடு? ரைட் சைடில் கர்வு போடணும், அதுதான் எஸ்ஸு. லெஃப்ட் சைடில் போகிறது அது வேறு மாதிரி என்ன மாதிரி மீனிங் கொடுக்கும், அது ஃப்யூச்சரில் நீங்கள் படிப்பீங்க, அது வேறு வரும். சரியா? இப்போதைக்கு நம்ம வெர்டிகல் ஸ்ட்ரோக்னாக்கா அந்த அந்த சர்க்கிள் வந்து நம்ம ரைட் சைடு தான் போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. வெர்டிகல் ஸ்ட்ரோக்னால் நமக்கு சர்க்கிளை ரைட் சைடு தான் போடணும். இதே டாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு வார்த்தை இல்லை, நான் சும்மா எழுதி காட்டுறேன். டி போடுவீங்க, எஸ்ஸு ரைட் சைடு, அவ்வளோதான். வெர்டிகல் ஸ்ட்ரோக்னால் நம்ம அந்த சர்க்கிளை வந்து ரைட் சைடு போடணும், அதான் தெரியும். ரைட் சைடு என்ன சைடு தெரியுதுல்ல, இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வார்த்தை எழுதி காட்டுறேன் பாருங்கள். சைடு, சைடுன்ற வார்த்தை பாருங்களேன், அதாவது ரைட் சைடு. இது வெர்டிகல் ஸ்ட்ரோக் தான், டி. அப்போது ரைட் சைடு போட்டு டி, அவ்வளோதான். சைடு, சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட் சைடு, அவுட் சைடுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பாருங்கள், அவுட் சைடு அப்படின்றது வந்து என்ன பண்ணுன்னா, அவுட் தேர்ட் ப்ளஸில் அவுட், எஸ்ஸு, டி, அவுட் சைடு. இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்து மெமரி பண்ணுறதுல தப்பே இல்லை. அவுட்டு, இது சைடு, அதாவது அவுட் வந்து அவு அவு டிப் தாங்க, இது சை ஐ ஐ டிப் தாங்க. சைடுன்றது மேலே பார்த்தோம்னா சைடு. அவுட், அவுட்ன்றது வந்து டி போட்டு அவு, அவு போட்டால் அவுட் சைடு. இந்த கான்செப்ட் ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரோக், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, வெர்டிகல் ஸ்ட்ரோக் போட்டால் ரைட் சைடில் கர்வ் போடணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ ஹாரிசன்டல் ஸ்ட்ரோக்ஸ் பார்க்கலாம். சரியா? ஹாரிசன்டல் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்றது என்ன சொன்னேன்? கா, கா, இதெல்லாம் சொன்னேன். சரியா? கா சொல்லலாம். இப்போ லுக்ஸ், லுக்ஸ் அப்படின்ற வார்த்தை பாருங்கள். லுக்ஸ், லூ, எல், தேர்ட் ப்ளஸ், லூ, கே, லூ, கே போட்டேன். இதில் எந்த சைடு நம்ம போடணும், எந்த சைடு நம்ம போடணும்னா, நம்ம சும்மா இந்த ச இந்த ஸ்ட்ரோக்கில் இந்த கீழே வச்சுன்னு சொன்னேன், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ ரைட் சைடு தான் போடணும். புரியுதா சொல்கிறது? அதாவது நம்ம வெர்டிகல் ஸ்ட்ரோக் பார்த்தோம். வெர்டிகல் ஸ்ட்ரோக்னாக்கா வந்து வெர்டிகல் ஸ்ட்ரோக் அப்படின்னா வந்து ரைட் சைடில் தான் வந்து சர்க்கிள் போகணும்னு பார்த்தோம். அதே போல் தான் ஹாரிசன்டல் ஸ்ட்ரோக் ரைட் சைடு தான் போகணும். ஆனால் எது ரைட் சைடு உங்களுக்கு தெரியாது. மேலே இருக்கிறது ரைட் சைடு, கீழே இருக்கிறது லெஃப்ட் சைடு. சரியா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரியலன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மேரிஸ் அப்படின்னு பார்த்துருக்கு, அதை எழுதுன பாருங்களேன். எம் போட்டு, ஆர் போட்டு, இதில் எது ரைட்டு எது லெஃப்ட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஓகே, இந்த சர்க்கிள் போடணும். இது என்னென்னா, நீங்கள் கரெக்டாக வந்து எப்படி பார்க்கணும்னா, அந்த கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். சரி? அந்த கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சிலது புரியும். பட் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக போக வேணாம். ஓ, அதாவது இந்த சர்க்கிள் போட்ட இந்த வேர்டு வருதுன்னா இந்த மாதிரி தான் சர்க்கிள் போடணும்னு தெரிஞ்சுக்கோங்கண்ணே. ஆ, ஓகேவா? ரொம்ப வந்து ரொம்ப வொரி பண்ணிக்க வேணாம். இந்த வேர்டு வந்துச்சுன்னா இது தான் நம்ம சர்க்கிள் போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாக்ஸ், பி, பா, கே, எஸ் எங்கே போடணும் நீங்களே சொல்லுங்கள். மேலே, அவ்வளோதான், எஸ்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா மேலே தான் போடணும். இந்த இதுவும் வந்து மேலே தான் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில ஷார்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது. அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிடணும். ஷார்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி பண்ணி ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கெஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் தான் எழுதி காட்டுறேன், மற்றதெல்லாம் நீங்கள் படிங்க. டவுட்டாக தான் நம்ம கேட்கலாம். சரியா? கெஸ் அப்படின்றது கா போட்டேன், எஸ் எந்த பக்கம் போடணும் நீங்களே சொல்லுங்கள். இந்த பக்கம் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லாட்டி நம்ம ஈவினிங் டிஸ்கஷனில் பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்யூ.